காட்மென் அப்படிங்கிறவங்க வந்து பாபான்றது இல்ல மா அப்படின்னு வச்சுக்கிறது இல்லைனா குரு அப்படின்னு ஒரு அடைமொழியை வந்து சேர்த்துக்கிறது இது எல்லாமே என்னன்னா சைக்கலாஜிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரையுமே நம்ம ஒரு ஸ்டெப் அபவ் வைக்கிறோம் எல்லாம் அவங்களுக்கு கீழே அப்படிங்கிற மாதிரி சைக்கலாஜிக்கலா ஒரு உளவியலை ஏற்படுத்தும் ஒரு 400 குடும்பங்களை அவர் உள்ள வச்சு 700 கோடி சொத்து இருக்குன்னு அவரே சொல்றாரு ஒரு சாமியார் ஒரு கடவுள் ஒரு முற்றம் திறந்தவருக்கு எதுக்கு இவ்வளவு ப்ராப்பர்ட்டி எதுக்கு இவ்வளவு ஆடம்பரம் அப்போ இதெல்லாம் கேள்வி கேட்கணும் மக்கள் வந்து பிளைண்டா போய் யார்கிட்டயும் சரண்டர் ஆயிடாதீங்க முதல்ல உங்க பசங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் வந்து சொன்னாங்கன்னா உங்க பசங்களை நம்ப கத்துக்கங்க உங்க சில்ட்ரனை தாண்டி தான் மத்தது உங்க சில்ட்ரனை தாண்டி தான் அந்த பாபா அவர் வந்து உங்க குழந்தைங்களோட ஃபியூச்சரை வந்து டிசைட் பண்ணக்கூடாது இவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க தான் சொல்றேனே ஒரு ஒரு க்ளோஸ்ட் ஒரு அட்மாஸ்பியர்ல நிறைய பேரை பிரெயின் வாஷ் பண்ணி தம் பின்னால ஒரு 10,000 பேர் வந்துட்டான்னா நம்ம வந்து வி ஆர் அபவ் த லா நம்மள யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிடறாங்க சாமியார் வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு எங்கயோ உட்கார்ந்துட்டு அந்த ஆளு வந்து டெய்லி லைவ்ல வீடியோ போட்டுட்டு இருக்காரு யூ திங்க் தி இந்தியன் கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட் கேன் நாட் ஃபைண்ட் அவுட் வேர் ஹி இஸ் அப்போ அந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கறனால தான இவங்க எல்லாம் இவ்வளவு தூரம் சொல்றாங்க சிவசங்கர் பாபா அவருடைய விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அவருடைய குழந்தைகள் மேல நிறைய ஒரு அலிகேஷன்ஸ் வந்து அவர் மேல இருக்கு குழந்தைகள் மேல வந்து அபியூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய விஷயத்தை எப்படி பாக்குறீங்க He is not the first Baba. He is not going to be the last Baba also. Inno nariye per vandu vandite irukka poranga. Indha mari inno nariye in the past nadandiruchu nama paakkanum. This is just one other example. Andha manusha vandu ivlo varshama vandu oru thani oru rajyam avarkkun oru rajyatha amachikittu ivlo aniyayam akramam pannirukanga. Ana ivlo varshathukku appuram dhaan adellam veliyila vandirukku. At least now adu veliyila vandhathu indha pasangalukku vandu dhairyam vandhathu veliyila sollanumnra dhairyam vandhathu abdingiradhu oru vidathila sandosham மக்களும் வந்து கடவுளுக்கும் உங்களுக்கும் நடுவில் ஒரு புரோக்கர் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மக்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் இவங்க இந்த காட்மென் அப்படிவங்க அப்படிங்கிறவங்க வந்து பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேரளவுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாபா பாபா அப்படின்னா ஹிந்தியில் வந்து அப்பாஸ்தானம்னு அர்த்தம் பாபான்றது இல்லை மா அப்படின்னு வச்சுக்கிறது இல்லைனா குரு அப்படின்னு ஒரு அடைமொழியை வந்து சேர்த்துக்கிறது இது எல்லாமே என்னன்னா சைக்கலாஜிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ எல்லாரையுமே நம்ம ஒரு ஸ்டெப் அபவ் வைக்கிறோம் நம்ம வந்து நமக்கு ஒரு ஸ்டெப் மேல அவங்க நம்ம எல்லாம் அவங்களுக்கு கீழே அப்படிங்கிற மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கலா ஒரு உளவியலை ஏற்படுத்தும் அப்போ ஒரு ஆளை வந்து இந்த மாதிரி ஒரு ஆளை வந்து நீங்க வந்து திரும்ப திரும்ப பாபா 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 அப்படிங்கும் பொழுது நம்மள அறியாம நம்ம என்னமோ அவங்களை தூக்கி ஒரு காட் அப்படிங்கிற ஒரு பெடஸ்டல்ல வந்து நாம வச்சிடறோம் அந்த வீக்னஸ் தான் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க உங்களோட வீக்னஸ் உங்களோட இன்செக்யூரிட்டி உங்களோட வல்னரபிலிட்டியை தான் அவங்க வந்து ஈஸியா பயன்படுத்திக்கிறாங்க அதே மாதிரி ஒரு மாஸ் சைக்காலஜின்னு ஒண்ணு இருக்கு இப்ப 10 பேர் முன்னால அந்த ஆளு அவருடைய சத்சங்கெல்லாம் கேட்டீங்கன்னா அவ்வளவு வல்கரா பேசுறாரு அவரு 10 பேர் முன்னால அந்த மாதிரி பேசும்பொழுது அதுல 2 பேருக்காக ஐயா என்ன இவர் பாபான்னு சொல்றாரு இவர் இவ்வளவு வல்கரா பேசுறாரு மனசுக்குள்ள தோணி இருக்கும் ஆனா அதை வெளியில சொல்ல மாட்டாங்க ஏன்னா அந்த ஒரு குரூப் சைக்காலஜி 10 பேருக்கு நடுவில் நாம மட்டும் இதை வெளியில சொன்னோமா நம்ம வந்து தப்பானவங்களா தெரிவோம் அப்ப 8 பேர் இதுக்கு சிரிக்கிறாங்களே நாமளும் சிரிச்சு வைப்போம் அப்படிங்கிற ஒரு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து நிறைய பேர் போயிடுறாங்க அந்த அளவுக்கு ரிப்பீட்டடா அவங்க பிரெயின் வாஷ் பண்றாங்க நீங்க பொதுவாவே இந்த கவர்மெண்ட் எல்லாருமே பாருங்களேன் எல்லாருமே அவங்களுக்குன்னு ஒரு தனியா ஒரு கட்டமைப்பு வச்சிருப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு தனி ராஜ்யம் அது வந்து ஒரு பிரைவேட் ஸ்பேஸா இருக்கும் அதுக்குள்ள வெளியாட்கள் வந்து அவ்வளவு சீக்கிரம் நுழைய முடியாது உள்ள இருக்கிறவங்களும் ஜாஸ்தி வெளியில வரமாட்டாங்க அந்த ஒரு அட்மாஸ்பியர்க்குள்ளேயே தான் இருப்பாங்க எல்லாமே அவங்களுக்கு அங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி படிப்புல இருந்து மருத்துவ வசதியில இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா உள்ள அவைலபிள் ஆயிருக்கு ஒரு 400 குடும்பங்களை அவர் உள்ள வச்சு 700 கோடி சொத்து இருக்குன்னு அவரே சொல்றாரு எனக்கு 700 கோடி ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு அவரே சொல்றாரு ஒரு சாமியார் ஒரு கடவுள் ஒரு முற்றம் திறந்தவருக்கு எதுக்கு இவ்வளவு ப்ராப்பர்ட்டி எதுக்கு இவ்வளவு ஆடம்பரம் அப்போ இதெல்லாம் கேள்வி கேட்கணும் மக்கள் வந்து பிளைண்டா போய் யார்கிட்டயும் சரண்டர் ஆயிடாதீங்க கடவுள் கிட்ட சரண்டர் ஆறுது அப்படிங்கறது வேற ஆனா இந்த மாதிரி கடவுள் பேரை சொல்லி ஏமாத்துற இந்த மாதிரி ஆசாமிக கிட்ட புரோக்கர்ஸ் கிட்ட போய் தயவு செஞ்சு சரண்டர் ஆகாதீங்க அப்ப அந்த தெளிவு வந்து நமக்கு வேணும்
குழந்தைங்களையும் அதே மாதிரி சின்ன வயசுல இருந்து வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இவரோட ஃபாலோவர்னு இருக்கிற உங்க வீட்டுல குழந்தை பிறந்ததுன்னா சின்ன வயசுல இருந்தே அந்த குழந்தைக்கு வந்து பாபா பாபா பாபான்னு காட்டி அந்த குழந்தைங்களை வளர்த்துறாங்க. அப்ப வளர்ற பருவத்திலேயே அதுக்கு எந்த ரீசனிங் கெபாசிட்டியுமே இல்லாம போயிடும் அந்த குழந்தைக்கு. இவர் சரி இவங்க எல்லாம் சொல்றாமே நம்மளே ஏத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளா ஏத்துக்கிறாங்க. Nobody don't believe. அதுவும் இது வந்து என்ன தெரியுமா, நான் கடவுள் இல்லைன்னு சொல்றவன நம்பிடலாம், கடவுள் இருக்காருன்னு சொல்றவனையும் நம்பிடலாம், ஆனா நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு தெரியற இந்த மாதிரி ஃப்ராட்ஸ தயவு செஞ்சு நம்பாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். இவங்க வந்து இவ்வளவு சொத்தை அக்யூமுலேட் பண்றாங்க, ஒரு ட்ரஸ்ட்னு ஒரு ஏற்படுத்தி இது மூலமா நாங்க சேரிட்டி ஒர்க் பண்றோம்னு வெளிப்படையா ஏதோ ஒன்னு ரெண்டு சேரிட்டி ஒர்க் பண்றாங்க. பட் ட்ரஸ்ட் அப்படிங்கறனால இன்கம் டாக்ஸ் இவேட் பண்றாங்க, கோடிக்கணக்கில் இவங்க சொத்து சேர்க்கிறாங்க. பட் இதுக்கெல்லாம் வந்து எந்த டாக்ஸும் அவங்க கட்டுறாங்களா இல்லையா அப்படிங்கறது தெரியல. இப்ப நீங்க ஜப்தி வாசுதேவோடைய இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நிறைய கோடிக்கணக்கில் ஆன்லைன்ல வியாபாரம் பண்றாங்க, ஆனா ரெசிப்ட் கொடுக்கறது என்னமோ டொனேஷன் அப்படின்னு போட்டு ஆயிரத்துக்கு வந்து டொனேஷன் கொடுக்கறாங்க அப்படின்னு எவ்வளவு விஷயங்கள் வந்து நம்ம பாக்குறோம். சோ நீங்க வந்து நல்லது பண்ணிட்டதுனால நீங்க கெட்டது பண்ணா அதெல்லாம் வந்து மக்கள் வந்து மறந்துடணும் அப்படிங்கறது அர்த்தம் கிடையாது. Nobody is above the law. இவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னு சொல்றேனே, ஒரு க்ளோஸ்ட் ஒரு அட்மாஸ்பியர்ல ஒரு நிறைய பேரை பிரெயின் வாஷ் பண்ணி தம் பின்னால ஒரு 10,000 பேர் வந்துட்டாங்கன்னா நம்ம வந்து வி ஆர் அபவ் த லா, நம்மள யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிடறாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப நித்யானந்தா ஓடி போனாரு, ஒரு சாமியார் வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு எங்கேயோ உட்காந்துட்டு அந்த ஆளு வந்து டெய்லி லைவ்ல வீடியோ போட்டுட்டு இருக்காரு. யூ திங்க் த இந்தியன் கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட் கேனாட் ஃபைண்ட் அவுட் வேர் ஹீஸ், அவர் எங்க இருக்காரு அவங்களுக்கு தெரியாதா, இல்ல அவங்களை திரும்பி அந்த ஆளு திருப்பி கூட்டிட்டு வர முடியாதா, இங்க பீனலைஸ் பண்ண முடியாதா? அப்போ அந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கிறதுனால தானே இவங்களை இவ்வளவு தூரம் சொல்றாங்க. அப்போ எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாம கவர்மெண்ட்ஸ் கூட என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி மக்களை கடவுள் அப்படிங்கிற பேர்லயும் மதம் அப்படிங்கிற பேர்லயும் ஏமாத்துற அந்த மாதிரி ஃப்ராட்ல எல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இன்னொரு விஷயம், இந்த மாதிரி ஒரு ஆசிரமம் நடத்துறவங்க இல்ல இந்த மாதிரி ஹோம்ஸ் நடத்துறவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி அப்படிங்கறதே இல்ல. ஒரு ட்ரஸ்ட்னு ஃபார்ம் பண்ணிடுறாங்க, அவங்க பாட்டுக்கு சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற பேர்ல உள்ளுக்குள்ள இவ்வளவு அநியாயம் பண்றாங்க, பட் அவங்களுக்குன்னு ஒரு ரெகுலர் ரெகுலேட்டிங் அத்தாரிட்டின்றது இல்ல. அப்ப கவர்மெண்ட் வந்து அவங்களுக்குன்னு ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இருக்கணும், அதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும். ஃப்ரீக்வெண்டா போய் செக் பண்ணுங்க ஸ்கூல்ஸ்ல என்ன நடக்குதுன்னு, போலீஸ் போய் செக் பண்ணட்டும், தே ஷுட் ஹேவ் கான்ஸ்டன்ட் ஐ ஆன் த கம்யூனிட்டி இல்லையா. ஸோ அதுக்குன்னு இந்த மாதிரி ஆஷ்ரம்ஸ் நடத்துற இந்த பாபாஸ் எல்லாம் ஒரு ஒரு இதுக்குள்ள ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டிக்குள்ள கொண்டு வரணும். அதுக்கு என்ன ஏற்பாடு செய்யணுமோ அதை இந்த கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா செய்யணும். இந்த மாதிரி விஷயங்களை வந்து குழந்தைகள் தொடர்ச்சியா பெற்றோர்கள் கிட்ட எடுத்துட்டு போற, பிஎஸ்பிபிலையும் சேம் இஷ்யூ தான், குழந்தைகள் கிட்ட எடுத்துட்டு போறப்போ இந்த மாதிரி எனக்கு வந்து பெரிய ஸ்கூலு பெரிய இடம் இதுல படிச்சா அவனுக்கு லைஃப் இருக்குன்னு இந்த மாதிரியான டேர்ம்ஸையும் அந்த கௌரவம் அப்படிங்கிற ஒரு டேர்ம்ஸையும் வச்சு அந்த குழந்தைங்களை திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, இல்லைன்னா வந்து எல்லார் மாதிரி தான் நீ ஏதாவது தப்பு பண்ணிருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்றது இருக்குல்ல, இந்த மாதிரி தொடர்ச்சியா குழந்தைகள் மேல ஒரு ஒரு விஷயம் பண்றது எப்படி பாக்குறீங்க பேரண்ட்ஸ்? தப்புங்க, அதைதான் நான் சொன்னேன். லாங் டேர்ம் எஃபெக்ட் நீங்க பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து நீங்க இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ அப்படின்னு இந்த ஒரு விஷயத்துல நீங்க உங்க குழந்தைகிட்ட சொல்லிருந்தீங்களா, நாளைக்கு பிரச்சனை எந்த ரூபத்துல வந்தாலும், எந்த நாளைக்கு இன்னைக்கு ஸ்கூலுன்னு இல்ல நாளைக்கு காலேஜுக்கு போவாங்க, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இடத்துல வேலை செய்ய போவாங்க, நாளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க, எந்த இடத்துல பிரச்சனை வந்தாலும் ஐயோ நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்ல, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம் தான் தோணும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய் போய் மென்டல் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகி வேற ஏதாவது விபரீதமான முடிவுக்கு தான் நிறைய பசங்க போவாங்க, இல்ல வேற ஏதாவது பழக்க வழக்கங்கள் டு சி, இதெல்லாம் தீஸ் ஆர் ஆல் ட்ரிகரிங் பாயிண்ட். இதை தான் நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்றேன், பேரண்ட்ஸ் கிட்ட பேசுங்க இந்த மாதிரி விஷயங்களை, தொடர்ந்து உங்க பசங்க கிட்ட பேசுங்க. முதல்ல உங்க பசங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் வந்து சொன்னாங்கன்னா உங்க பசங்களை நம்ப கத்துக்கங்க. ட்ரை டு ட்ரஸ்ட் யுவர் சில்ட்ரன். உங்க சில்ட்ரனை தாண்டி தான் மத்தது, உங்க சில்ட்ரனை தாண்டி தான் அந்த பாபா, அவர் 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 வந்து உங்க குழந்தைங்களோட ஃபியூச்சரை வந்து டிசைட் பண்ணக்கூடாது. என்ன இப்போ மார்க்குக்காக படிக்கிறோம், மார்க்கு என்ன மார்க்குங்க, ஒரு வருஷம் ஃபெயில் ஆனா என்னங்க, இப்போ லைஃபே போயிடுது ஒரு வருஷம், எவ்வளவு ஃபெயில் ஆன பசங்க அதுக்கப்புறம் மேல படிச்சு லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா வரலையா, ஒரு வருஷம் போனா போயிட்டு போகுது வேற ஸ்கூல்ல சேர்த்துட்டு போறோம், என்ன இப்போ வெளியில வந்து சொன்னீங்கன்னா, நீங்க நீங்க ஒரு ஒரு பேரண்ட் தைரியமா வெளியில வந்து சொன்னீங்கன்னா உங்களை மாதிரி 10 பேருக்கு அந்த தைரியம் வருங்க. யூ கிவ் தட் கரேஜ் அண்ட் கான்பிடன்ஸ் டு 10 other பேரண்ட்ஸ். அப்ப நிறைய பேர் இந்த மாதிரி வெளியில வந்து சொன்னாங்கன்னா இந்த ஆளு என்னைக்கோ கைது பண்ணி உள்ள போட்டிருப்பாங்களே, இன்னும் பல குழந்தைகள் வந்து பாதிக்கப்படுறதை நம்ம தடுத்திருக்கலாம் இல்லையா. அப்ப ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது எல்லாருக்குள்ளயும் இருக்கு. ஆனா என்ன அன்பார்ச்சுனேட்லி ஆயிடுதுன்னா இவங்க எல்லாம் போய் அந்த ரிலீஜியஸ் கல்ட்னு ஒண்ணுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. பாபாவை போய் பிளைண்டா ஃபாலோ பண்றது, தன்னோட ஒரு மாதிரி அவங்களை அவங்க வந்து பிசிக்கலா எக்கனாமிக்கலா இமோஷனலா ஒரு டிபெண்ட் ரிலேஷன்ஷிப்ல போய் சேர்ந்துடுறாங்க அங்க போய். அப்ப நம்ம எது சொன்னாலும் அது தப்பு, அவரை கடன்
சே கடவுளா ஒருத்தரை வந்து பார்க்க தொடங்கிட்டாங்கன்னா அங்க வந்து ரீசனிங் கெப்பாசிட்டி சென்சிபிலிட்டி இதெல்லாம் காணாம போயிடுதுங்க. ஒருத்தரை நீங்க கடவுளா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கடவுள் தப்பு பண்ண மாட்டாரு அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நீங்க வந்துருவீங்க. அதுக்கப்புறம் நீங்க என்னதான் சொன்னாலும் அவங்களுக்கு வந்து அந்த ரியாலிட்டி அப்படிங்கறத புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். சோ அந்த மாதிரி ஒரு பிரெயின் வாஷ் வந்து இவங்க வந்து பண்ணிடுறாங்க. அந்த கிரௌட் மென்டாலிட்டி அவங்க கிரியேட் பண்ணிடுறாங்க. சோ அது வந்து ரொம்ப தவறு. சோ பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. நீங்க என்னதான் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்தாலும் உங்க குழந்தையோட சேஃப்டி உங்க கையில இருக்கு. தினமும் குழந்தைங்க கிட்ட பேசுங்க. தினமும் என்ன நடக்குது ஸ்கூல்ல அப்படிங்கறது கேளுங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் வந்தா கூட டக்குன்னு இஷ்யூ பண்ணுங்க. என்ன இப்போ ஸ்கூல்ல இருந்து எடுத்தாங்கன்னா பரவாயில்ல, வேற ஏதாவது ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்துக்கலாம். ஒரு 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 10,000-20,000 ஃபீஸ் கட்டிருப்பீங்களா, அந்த பணம் நஷ்டமா போனா பரவாயில்ல, ஆனா குழந்தையோட வாழ்க்கை நஷ்டமா போயிடக்கூடாது. சோ அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எல்லா பேரண்ட்ஸ்க்கும் வேணும். அது வந்துருச்சு வச்சுக்கோங்க, குழந்தைங்க இன்னும் தைரியமா வெளியில வந்து சொல்லுவாங்க. நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி நித்யானந்தாவை கூட கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு, கண்டுபிடிக்க முடிந்தும் தவறுகள் செய்யறாங்க தெரிந்தும் நடவடிக்கைகள் நடக்கப்படாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? They have supported all important places. அப்ப அவங்களுக்கு பயம் வருது, எங்க இந்த ஆளை வந்து புடிச்சு வெளில வந்துட்டா அவன் நம்மளை பத்தி ஏதாவது வெளியில சொல்லிடுவானோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து எல்லா பொசிஷன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கும் வருது இல்ல. அதனால தானே வெளியில வரமாட்டேங்கிறாங்க. இல்லன்னா நித்யானந்தா வந்து இப்படி எங்கேயோ உட்காந்துக்கிட்டு டெய்லி லைவ் போடுறாரு, டெய்லி கிண்டல் பண்றாரு, எல்லாரையும் கிண்டல் பண்றாரு, கேலி பண்ணி பேசுறாரு, ஆனா இன்னமும் நம்ம பாத்துட்டு தானே இருக்கோம். அதுதான் வெரி அன்பார்ச்சுனேட். அவர் மேல கேஸ் இருக்கு, இந்தியா விட்டு போயிட்டாரு. இந்தியா விட்டு போயிட்டு நான் இங்கதான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருக்கக்கூடியவங்க வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா இங்கேயே இருந்திருக்கலாம், வெளியில போக வேண்டிய அவசியம் இல்ல. வெளியில போனா அவர் கண்டிப்பா உள்ள புடிச்சு போட்டுருவாங்கிறது தெரியுங்க. இப்ப எல்லாமே கவர்மெண்ட் மாறுது இல்லையா. இப்ப ஒரு மாற்றம்னு வரும்பொழுது டெபினெட்டா இந்த மாதிரி, இப்ப இவ்வளவு நாள் வந்து சிவசங்கர் பாபா மேல ஏன் கேஸ் வரல, இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இதெல்லாம் தெரியாம வெளியில வெளியில கசியாம இருக்குமா இல்ல தெரியாம இருக்குமா? ஏதோ ஒரு லெவல்ல சப்கான்சியஸ் லெவல்ல இல்ல சொசைட்டில இருந்து ஒரு மேலோட்டமா தெரியலனாலும் இவ்வளவு விஷயங்கள் தெரிய நடந்துட்டு இருக்குங்கிறது ஏதாவது ஒரு லெவல்ல தெரிஞ்சுதான் இருந்திருக்கும். ஆனா இவ்வளவு நாள் ஆக்ஷன் எடுக்கல. இப்ப கவர்மெண்ட் மாறிடுச்சு, ஆக்ஷன் எடுக்கிறாங்க, அது ஒரு நல்ல ட்ரெண்டா நம்ம பாக்குறோம். அங்கால எங்கேயோ போய் உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் கூட்டிட்டு வரதுக்கான எல்லா வசதிகளும் இருந்தும் யூனியன் கவர்மெண்ட் அதை செய்ய மாட்டேங்கிறாங்கல்ல. இல்ல கர்நாடகா ஸ்டேட் கவர்மெண்ட், வை தே நாட் டூயிங் இட்? அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல, அவருக்கு ஏதோ ஒரு ஆதரவு எங்கேயோ ஒரு தேவையில்லாத ஒரு குவார்ட்டர்ஸ்ல இருந்து ஆதரவு இருக்கிறதுனால தானே. அரசியல் இருக்கக்கூடியவங்க, அரசியல் பதவியில் இருக்கக்கூடியவர்கள், நீங்க எல்லாம் வந்து சொசைட்டிக்கு ஒரு முன் உதாரணமா இருக்கணும். இந்த மாதிரி ஆளுங்களோட போய் போட்டோ எடுத்துக்கிறது நிறுத்துங்க, இந்த மாதிரி ஆளுங்களோட காலில் விழுது நிறுத்துங்க. சீரியஸ்லி நீங்க அவங்க சொசைட்டிக்கு நல்லது பண்றாங்க. இப்ப உடனே அதை வந்து இப்ப நான் இதை சொன்னேங்கிறதுக்காக மறுபடியும் என்ன கேள்வி கேட்பாங்க. அப்ப கலைஞர் வந்து ஜக்கி வாசுதேவோட போட்டோ எடுத்துக்கலையான்னு கேட்பாங்க. அவர் வந்து மரம் நட போறேன் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணாரு, அந்த ஃபங்க்ஷனுக்கு இவர் போனாரு, அவ்வளவுதானே தவிர கலைஞர் வந்து என்னைக்குமே ஜக்கி வாசுதேவை அட்டஸ்ட் பண்ணது கிடையாது. அந்த மாதிரி யாரையும் அட்டஸ்ட் பண்ணாதீங்கிற, டோன்ட் கிவ் எனிபடி எனி சர்டிபிகேட். அவங்க காலில் போய் விழுறது, அவங்கள வந்து ஓஹோன்னு தூக்கி கொண்டாடுறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பண்ணும்பொழுது தான் யூ ஆர் கிவிங் எ கேரக்டர் சர்டிபிகேட், யூ ஆர் கிவிங் எ கான்டாக்ட் சர்டிபிகேட் டு சச் ஃப்ராட்ஸ். அப்ப அதை பண்ணாதீங்க அப்படிங்கிறேன் நான். பிஎஸ்பிபியா இருக்கட்டும், இந்த பள்ளியா இருக்கட்டும், விசாரணைக்கு வந்து யாரும் இது பண்ணீங்கன்னா டிசியை கிழிச்சு கொடுத்துருவோங்கிற மாதிரியான ஒரு மிரட்டல் வந்து பேரண்ட்ஸுக்கு போயிருக்குன்றத கேள்விப்பட்டோம். எங்க டிசி கிழிச்சு கொடுத்துருவாங்கன்னா கிழிச்சு கொடுக்க சொல்லுங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நான் கேள்வி கேட்டா எனக்கு டிசிஎஸ் கிழிச்சு கொடுத்துட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அதையும் தாண்டி நான் என்ன சொல்றேன், அதுக்கும் லூப் ஹோல் வச்சிருப்பாங்க, இல்ல நாங்க வேற காரணத்தால டிசி கொடுத்துருவோம் சொன்னா என்னங்க? இப்போ ஸ்கூலுக்கா பஞ்சம்? அன்பார்ச்சுனேட்லி ஆனா ஒண்ணு சொல்லிடுமா, நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல்ஸை விட கோவில்கள் தான் அதிகமா இருக்கு, பகுத்தறிவை விட ரிலிஜன் தான் அதிகமா நம்ம பேசுறோம், சோசியல் ஜஸ்டிஸை விட ஆன்மீகம் தான் அதிகமாக நம்ம பேசிட்டு இருக்கோம். வெரி அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னமும் இந்த 21st century நம்ம அதை தான் நடந்துட்டு இருக்கு. ஸ்கூல்ஸ் ஆ தேருங்க, படிக்கிற பசங்க எங்க வேணாலும் படிப்பாங்க. சுஷீல் ஹரியில படிச்சாதான் நல்ல குழந்தையா வரணும்னு இல்லை, இருக்கிற கார்பரேஷன் ஸ்கூல்ல படிச்ச குழந்தைங்க கூட இன்னைக்கு வந்து குளோபலி வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. எல்லாரும் சுந்தர் பிச்சையெல்லாம் எங்கெங்க படிச்சாரு, இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா தானே இருக்காரு. அப்ப படிக்கிறது அப்படிங்கிறது எங்க படிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்ப பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கங்க. வெறும் மார்க் வாங்குறது, ஒரு கம்பெனியில போய் வேலைக்கு சேர்றது, ஒரு 5 figure சேலரி வாங்குறது இல்ல, தட் இஸ் நாட் எஜுகேஷன். பர்பஸ் ஆஃப் எஜுகேஷனுங்கிறது நம்மளை முழுமையாக ஒரு வெல் ரவுண்டட் பர்சனாலிட்டி ஆக்குறது, நமக்குள்ள எல்லாருக்குள்ளயும் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்துறது. நம்ம கண்ணு முன்னால ஒரு தப்பு நடந்ததுன்னா அதை தட்டி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு வேணும். நம்மள மாதிரியே மற்றவங்க எல்லாரையும் நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சோஷியல் ஜஸ்டிஸை குழந்தைங்களுக்கு கத்துக் கொடுக்கணும். தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன். அப்ப அந்த எஜுகேஷன் வந்து நீங்க ஒரு 10,000 ரூபாய் இல்ல 20,000 ரூபாய் சேலரி வாங்குறது முக்கியம் கிடையாது. நாளைக்கு நீங்க லைஃப்ல பீஸ்ஃபுல்லா இருக்கீங்களா, சந்தோஷமா இருக்கீங்களாங்கிறது தான் முக்கியம். ரொம்ப நன்றி மேடம், உங்க டைமுக்கு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.